அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பேங்கிங் ஸ்பாட்டிங் எரர் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். த ஆக்ட்ரிஸ் அலாங் வித் த கோ ஆக்டர்ஸ் ஆஃப் த மூவி ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரீச் த வேன்யூ ஷார்ட்லி. இந்த சென்டென்ஸில் த ஆக்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்டு. இதுக்கப்புறம் வந்திருக்க அலாங் வித் அப்படிங்கிறது வந்து கனெக்டிவ் வேர்டு. இதுக்கப்புறம் வந்திருக்க த கோ ஆக்டர்ஸ் ஆஃப் த மூவி அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் டூ. இப்போ ரூல் பார்ப்போம். சப்ஜெக்ட் ஒன்று, அதுக்கப்புறம் அலாங் வித்து, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டூ, அதுக்கப்புறம் வெர்பு வந்துச்சுன்னா இந்த வெர்பை சிங்குலராக யூஸ் பண்ணணுமா ப்ளூரலாக யூஸ் பண்ணணுமான்னு சப்ஜெக்ட் ஒன்றை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். சப்போஸ் சப்ஜெக்ட் ஒன்று வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா வெர்பும் சிங்குலராக யூஸ் பண்ணணும். சப்போஸ் சப்ஜெக்ட் ஒன்று வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வெர்பும் ப்ளூரலாக யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரூலை வந்து இந்த சென்டென்ஸில் அப்ளை பண்ணுவோம். இந்த ஆரை வந்து சப்ஜெக்ட் ஒன்னோட வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். அப்படி ரெஃபர் பண்ணோம்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது, வெர்பு வந்து ப்ளூரலாக இருக்குது. அப்போ ஆறுங்கிறது தான் எரரு. அப்போ எரரை கரெக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல இஸ்ஸுன்னு வரும். இஸ்ஸுங்கிறது சிங்குலர் வெர்பு. இப்போ தான் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது. அலாங் வித்து, டூகெதர் வித்து, அஸ் வெல் அஸ், அக்கமினிடு பை, இந்த கனெக்டிங் வேர்ட்லாம் வந்துச்சுன்னா ரெண்டு சப்ஜெக்ட் வந்திருக்கும். இதுக்கப்புறம் வெர்பு வந்துருந்துச்சுன்னா அந்த வெர்பை சிங்குலராக யூஸ் பண்ணணுமா ப்ளூரலாக யூஸ் பண்ணணுமான்ட்டு நம்ம சப்ஜெக்ட் ஒன்றை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங்கை தமிழில் பார்ப்போம். நடிகை படத்தின் இணை நடிகர்களுடன் விரைவில் இந்த இடத்தை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ டுகெதர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். இந்த சென்டென்ஸில் ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஒன்று, டுகெதர் வித்துங்கிறது வந்து கனெக்டிங் வேர்டு, அதுக்கப்புறம் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் டூ. இப்போ ரூல் பார்ப்போம். சப்ஜெக்ட் ஒன், அதுக்கப்புறம் டூகெதர் வித்து, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டூ, அதுக்கப்புறம் வெர்பு வந்தா. வெர்பை நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு சப்ஜெக்ட் ஒன்றை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இங்கே ஆறுங்கிறது வந்து வெர்பு. அந்த வெர்பை வந்து சப்ஜெக்ட் ஒன்னோட வந்து ரெஃபர் பண்ணி பார்ப்போம். இங்கே ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஒன்று. ஐக்கு வந்து வெர்பு வந்து ஆறுன்னு வரக்கூடாது. அப்போ அதுதான் எரர். அப்போ எரரை கரெக்ட் பண்ணோம்னா ஆம்னு வரணும். ஐக்கு வந்து ஆம்னு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட மீனிங் பார்ப்போம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தோம். இதுதான் இதோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்பிலேட் ட்ரிபுனல் ஹாஸ் ஃபார்மலி சீஸ்டு டு ஃபங்க்ஷனிங் பிகாஸ் ஆஃப் ஏ லேக் ஆஃப் ஜட்ஜஸ். இப்போ ரூல் பார்ப்போம். டூக்கு அப்புறம் வந்து வெர்பு வந்துச்சுன்னா வெர்பை வந்து நம்ம பேஸ் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் வெர்பு வந்துச்சுன்னா வெர்போட ஐஎன்ஜி ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும், அதாவது ஜெரன் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இதில் டூங்கிற ப்ரிபோசிஷன் மட்டும் அப்ளிகபிள் ஆகாது. டூக்கு அப்புறம் வெர்பு வந்துச்சுன்னா வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் சென்டென்ஸில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த சென்டென்ஸில் இங்கே டூன்னு வந்திருக்கு, இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனிங்னு வந்திருக்கு. ஃபங்க்ஷன்றது தான் பேஸ் ஃபார்மு. அப்போ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன்னு வரணும். அப்போ தான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சென்டென்ஸில் ஹாவ், ஹேஸ், ஹேடு இது வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வெர்பு வந்து தேர்ட் ஃபார்மில் தான் வரணும். இந்த சென்டென்ஸில் வந்து ஹேஸ் ஃபார்மலி சீஸ்டு, ஹேஸு அதுக்கப்புறம் ஃபார்மலிங்கிறது வந்து அட்வெர்பு, சீஸ்டுங்கிறது வந்து வெர்போட தேர்ட் ஃபார்மு. ஸோ சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது. அட்வெர்பு வந்து வெர்புக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். ஃபார்மலி அப்படிங்கிறது வந்து அட்வெர்பு. ஒரு வேர்டில் வந்து எல்ஒய்னு முடிஞ்சுனா அது வந்து அட்வெர்பு.
அட்வெர்பு வந்து வெர்பை குவாலிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங்கை தமிழில் பார்ப்போம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட மேல்முறையீட்டு தீர்ப்பாணையம் நீதிபதிகள் இல்லாததால் முறையாக செயல்படவில்லை அப்படின்னு இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். த ஆக்சலரேட்டட் க்ரோத் ஆஃப் த இந்தியன் வீடியோ என்டர்டைன்மெண்ட் எக்கோசிஸ்டம் ஹேஸ் ஹேட் அன்பிரசிடென்டட் இம்பேக்ட்ஃபுல் ஆன் த கன்சியூமர். இந்த சென்டென்ஸில் வந்து அன்பிரசிடென்டட் அப்படிங்கிறது வந்து அப்ஜெக்டிவ், அடுத்து இம்பேக்ட்ஃபுல் அதுவும் அப்ஜெக்டிவ். ஒரு வேர்டில் வந்து எஃப்யூஎல்னு முடிஞ்சுன்னா அது வந்து அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்க்கு அப்புறம் வந்து நவுன் கண்டிப்பாக வரணும், ஆனால் இந்த சென்டென்ஸில் வந்து அப்ஜெக்டிவ்க்கு அப்புறம் வந்து நவுன் வரலை. ஒரு நவுனுக்கு எத்தனை அப்ஜெக்டிவ் வேணாலும் வரலாம், ஆனால் அந்த அப்ஜெக்டிவோட எண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு நவுன் இருக்கணும். இந்த சென்டென்ஸில் வந்து அன்பிரசிடென்டடுங்கிற அப்ஜெக்டிவ்க்கு அடுத்து நவுன் வரணும். நவுன் வரலை அப்போ அதுதான் எரர். அப்போ இங்கே இருக்க இம்பேக்ட்ஃபுல்லுங்கிறத நவுனாக மாற்றினோம்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக மாறிடும். அப்போ எரரை கரெக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல இம்பேக்ட்டுன்னு வரணும். இம்பேக்ட்டுங்கிறது வந்து நவுன். இப்போ தான் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது. இந்த சென்டென்ஸில் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணுவோம். நவுன் ஒன் ஆஃப் அதுக்கப்புறம் நவுன் டூ அதுக்கப்புறம் வெர்பு வந்துச்சுன்னா வெர்பை சிங்குலராக யூஸ் பண்ணணுமா இல்லை ப்ளூரலாக யூஸ் பண்ணணுமான்ட்டு நம்ம வந்து நவுன் ஒன்னை தான் வந்து ரெஃபர் பண்ணணும். நவுன் ஒன்று வந்து சிங்குலராக வந்துச்சுன்னா வெர்பும் சிங்குலராக வரணும். சப்போஸ் நவுன் ஒன்று வந்து ப்ளூரலில் வந்துச்சுன்னா வெர்பும் ப்ளூரலாக வரணும். இந்த ரூலை இந்த சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பார்ப்போம். த ஆக்சலரேட்டட் க்ரோத், அதில் வந்து க்ரோத்துங்கிறது வந்து நவுன் ஒன்று. அதுக்கப்புறம் ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் த இந்தியன் வீடியோ என்டர்டைன்மெண்ட் எக்கோ சிஸ்டம் அது வந்து நவுன் டூன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹேஸுங்கிற வெர்பு வந்திருக்கு, அந்த வெர்பு சிங்குலராக யூஸ் பண்ணணுமா ப்ளூரலாக யூஸ் பண்ணணுமாங்கிறது நம்ம நவுன் ஒன்னை தான் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். நவுன் ஒன்னில் வந்து க்ரோத்துங்கிறது வந்து சிங்குலர் நவுனு, அப்போ சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணணும். ஹேஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதுவும் கரெக்டு, ஹேஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வெர்பு. இந்த மாடல் சென்டென்ஸை இப்படி தான் ஃபுல்லாக லைன் பை லைனாக செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங்கை வந்து தமிழில் பார்ப்போம். இந்தியன் வீடியோ என்டர்டைன்மெண்ட் எக்கோ சிஸ்டத்தோட ஆக்சிலரேட்டட் க்ரோத் வந்து கன்சியூமர் மேலே தாக்கத்தை அன்பிரசிடென்ட்டாக ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங்கு. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். கூகுள் இஸ் நவ் எக்ஸ்டெண்டிங் ப்ரெடிக்டிவ் பிஸ்ஸிங் ப்ரொடெக்ஷன் ஃபார் வெப்சைட்ஸ் தட் மே ட்ரிகர்ட் பிஸ்ஸிங். இப்போ ரூல் பார்ப்போம். மாடலுக்கு அப்புறம் வெர்பு வந்துச்சுன்னா அந்த வெர்பை வந்து நம்ம பேஸ் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம். இப்போ இந்த சென்டென்ஸில் பார்ப்போம். மே அப்படிங்கிறது வந்து மாடல், அதுக்கப்புறம் வெர்பு வந்து ட்ரிகர்டுன்னு வந்திருக்கு, அதாவது ட்ரிகர்னு வந்திருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும், அப்போ அதுதான் எரர். அப்போ எரரை கரெக்ட் பண்ணோம்னா ட்ரிகர்னு வரும். இப்போ தான் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது. இப்போ என்னென்ன மாடல் ஆக்சிலரிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். வில், அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து உட்டு. கேன், அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து குட்டு. அடுத்து மே, அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து மைட்டு. அதுக்கப்புறம் மஸ்ட்டு, சுட்டு, இதெல்லாம் வந்து மாடல் ஆக்சிலரிஸ். இந்த மாடல் ஆக்சிலரிஸ்க்கு அப்புறம் வர வெர்பெல்லாம் வந்து நம்ம பேஸ் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங்கை வந்து தமிழில் பார்ப்போம். ஃபிஷிங்கை தூண்டக்கூடிய வெப்சைட்கானதை வந்து கூகுள் இப்போ வந்துட்டு ப்ரெடிக்டிவ் ஃபிஷிங் ப்ரொடெக்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு கார் பேட்டரி ஹாவ் கம்மிங் ஸ்லோலி ஓவர் த பாஸ்ட் 2 centuries. இப்போ ரூல் பார்ப்போம். ஒரு சென்டென்ஸில் ஹாவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வர வெர்பு வந்து வெர்போட தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸில் இந்த ரூலை பார்ப்போம். ஹாவ் அதுக்கப்புறம் வந்து வெர்பு வந்து கம்மிங்னு வந்திருக்கு, அப்போ அதுதான் எரர். அப்போ எரரை கரெக்ட் பண்ணோம்னா கம்னு வரணும்.
கம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஃபார்மு, கேம்ங்கிறது செகண்ட் ஃபார்மு, கம்ங்கிறது தேர்ட் ஃபார்மு. இந்த இடத்துல தேர்ட் ஃபார்ம் கம்னு யூஸ் பண்ணணும். அப்போ தான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங்கை வந்து தமிழில் பார்ப்போம். கார் பேட்டரியோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கடந்த 2 நூற்றாண்டுகளில் ஸ்லோவாக தான் வந்திருக்கு. இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.